சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாரு எங்கள் ஊரில் நடந்து முடிஞ்ச ஒரு ஃபுல் பர்சன் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, இங்கிலீஷ் பண்ணால் டுவெல்த்துக்கான எக்ஸாம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பாருங்க, டேட் பாருங்க, இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து பாருங்க ஏகப்பட்ட கொஸ்டின் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது பண்ணால் ஸோ ப்ரைவேட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இன்றைக்கி பாருங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும்போது அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மூணு வைக்கும் பாருங்க. நம்முடைய சேனலில் ஏகப்பட்ட பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கப்பா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. அண்ட் கீழே கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டுவெல்த்துக்கான தனியாக வாட்ஸ் குரூப் பண்ணுற டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும்போது மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ். நாளைக்கு பாருங்க நீங்கள் மேக்ஸ் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ திங்க் டியூஸ்டே எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனல் சமூகம் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் டுவெல்த்துக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பண்ணி ஆல்ரெடி எழுதி வச்சாச்சுப்பா. கம்மிங் மண்டே உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக உங்களுக்கு ஐ திங்க் ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து வீடியோஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு நம்மளுக்கு கௌதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பா, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே வாங்க, உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பண்ண கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு இதுலேருந்து வராது வச்சு வாய்ப்பு இருக்கப்போ. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பண்ண செகண்ட். ஓகேங்களா? ஸோ முக்கியமான பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணால் ஒன் மார்க் தப்பு பண்ணுறீங்க, இருபது ஒன் மார்க் தப்பு பண்ணுறீங்க. ஸோ ஒன் மார்க் நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அவர் பாருங்க ஏகப்பட்ட ஃபுல்லாக கிராமர் ஒன் மார்க்ஸாக கேட்பாங்க. நல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கிலீஷ் தமிழில் மார்க் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு டோட்டல் நல்லபடியாக வரும். ஓகேங்களா? ஸோ ஒன் மார்க் நல்லபடியாக பாருங்க. இது பண்ண உங்களுக்கு இன்னைக்கு தான் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒன் மார்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன காட்டுறேன் ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 20 அடுத்து பாருங்க. ஸோ ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. 21, 22, 23, 24, 25, 26 வந்து இருக்குது. வந்து 6 கொடுத்துருக்காங்க, 6 வந்து நீங்கள் 4 எழுதுனா போதும்ப்பா. ஸோ எதுவும் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க தேர்ட் லோ மட்டர் பாருங்க. உங்களுக்கு கிராமர்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 4 கொடுத்து 3 எழுதுனா போதும். ஸோ சேஞ்ச் இன்டு இன்டாக் ஸ்பீச், அப்புறம் பிகின் வித் வேறு, சேஞ்ச் இன்டு அதர்வைஸ், அப்புறம் சேஞ்ச் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது எதுவும் இந்த மூணு இந்த நாளில் எது நல்லா தெரியும் அந்த மூணு அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் கிலோமீட்டர் பாருங்க. உங்களுக்கு இஆர்சி நினைக்கிறப்பா. ஸோ இஆர்சி நீங்கள் எழுதணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு போயம் லைன்ஸ், எந்த போயம்லேருந்து கேட்குறாங்க, எந்த ஆர்த்தர் பேர் என்ன எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. அடுத்து அதிலே பி பாருங்க, உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஏதோ 3 கொடுத்து 2 எழுதுனா போதும். ஸோ 3 மார்க்ஸ், சாரி, இது 3 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ எதுவும் நல்லா தெரியும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக எழுதுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க உங்களுக்கு 37th கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு மொத்தம் இதான் 3 மார்க்ஸ்ப்பா. மொத்தம் 4 கொடுத்து 3 எழுதுனா, 5 கொடுத்து 3 எழுதுனா போதும். எது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை அட்டன் பண்ணி எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்க 37 பை சாட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 37, 38 டைலாக் ரைட்டிங் அது, அப்புறம் டிஸ்கிரிப்ட் ப்ராசஸ் அதை எழுதுங்க. இல்லைனா 40 பாருங்க. உங்களுக்கு கீழே ஆப்ஷன்லாம் கொடுத்துருங்கப்பா, கரெக்டாக நீ சூஸ் பண்ணி எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதுனா போதும்ப்பா. ஓகேங்களா? ஸோ 38, 39, 40 அப்படி எழுதிக்கோங்க. இல்லைனா 38 விட்டுட்டு 39 இல்லை 38 எழுதிக்கோங்க, 37 எழுதிக்கோங்க, அப்புறம் 40 எழுதிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ட் ப்ராசஸ் விட்டுருங்க. ஸோ 3 எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து பாருங்க உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 9, 5, 45ப்பா. ஸோ டோட்டலாக பண்ணால் உங்களுக்கு 9 5 மார்க்ஸ். ஸோ கரெக்டாக எழுதுங்கப்பா. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரோஸில் ஒரு 10 5 மார்க்கு, போயமில் ஒரு 5 மார்க்கு, அண்டு சப்ளிமெண்ட்டில் ஒரு 5 மார்க்ப்பா. அடுத்து பையன் உங்களுக்கு சம்மரி. ஓகேங்களா? ஸோ சம்மரி உங்களுக்கு கன்ஃபார்ம் அதை எழுதி தான் ஆகணும். ஸோ அது கம்பல்சரி. ஓகேங்களா? சம்மரி எல்லாம் தெரியும் எனக்கு, நோட் பண்ணிங்க. ரஃப் ட்ராஃப்ட்டு ஃபேர் ட்ராஃப்ட், அப்புறம் அடிச்சு விட்டு எழுதணும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த சம்மரி அதெல்லாம் கரெக்டாக எழுதணும். அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கு 45 பாருங்கள். உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அது என்னது, இது யூ ஹேவ் சூசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு கிவிங் ரீசன்ஸ் ஃபார் யுவர் சாய்ஸ். அதான் லெட்டர் ரைட்டிங் பா. லெட்டர் ரைட்டிங் எதுவும் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 5 தான் வரும் நினைக்கிற, மொத்தம் 7 5 மார்க் வரும் நினைக்கிறேன். பட் இது 9 கொடுத்துருக்காங்க, பட் பேட்டர்லாம் மார்க்ஸ் மாதிரி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றபடி எல்லாம் 1-1 தான். ஓகேவா? ஸோ ஒரே பேட்டர்ல இதே மாதிரி தான் எக்ஸாம் நாளைக்கு வரப்போகுது உங்களுக்கு. ஸோ ஓகேவா? ஸோ 46 பாருங்க. உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் ஆப்ஷன் கொடுக்கலப்பா இதுக்கு. 46 பை எரர் ஸ்பாட்டிங், 47 and 48, 49 எதுக்குமே ஆப்ஷன் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். பட் உங்களுக்கு நீங்கள் எதாவது போகிற கொஸ்டின் பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறப்பா. இதை பார்த்தா எதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல, எதிராக சாய்ஸ் எதுவுமே வரல. ஐ திங்க் எங்கள் ஸ்கூலில் எடுத்த கொஸ்டின் பேப்பர்னால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறப்பா. ஸோ ஆப்ஷன் கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் ஆவாங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி கேட்டு வச்சிருக்கலாம் இந்த ஸ்கூல்ஸில். பட் உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஓகே, எதிராக சாய்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறாங்கப்பா. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இதான் உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஸோ இது மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த லெவலில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைவேட்டோட கவர்மெண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் கன்ஃபார்ம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு எதாவது போகிற கவர்மெண்ட் கொஸ்டின் நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே, எல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டேன் உங்களுக்கு நடக்கிற எக்ஸாம் பண்ண. அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சிருப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பெரிய ஸ்கூல்ப்பா. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் கேட்டு வைப்பாங்க. ஏன்னா மாணவர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இப்போ டஃபாக கேட்டு வைப்பாங்கப்பா. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்துட்டிங்களா? பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு டீம் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ஒன் மார்க் முக்கியமாக பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஓகே ரிசல்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு நினைக்கிறேன். கமிங் மண்டே உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு கமிங் மண்டே 12th மேக்ஸ் பா. ஸோ இம்பார்ட்டன் கொஞ்சம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை நல்லா கிளிக் பண்ணுங்க. அண்ட் கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க்லாம் மறக்காம கொடுத்துருப்பேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் வீடியோ ரன் பண்ணிக்கலாம் நினைக்கிறப்பா. ஸோ நல்லபடியாக படிங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நேரமாக படிங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.